ஒர்க்ஸ்பேஸ் has ஹேஸ் ஃபைவ் டேப்ஸ்மா நார்மல் அவுட்லைன் நோட்ஸு ஹேண்ட் அவுட்டு அண்டு ஸ்லைடு ஷார்ட்டர் இந்த டேப்ஸை என்னென்னு நாம் view buttons அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா வியூ டூல் பாக்ஸில் வழியில் நம்ம இதை பார்க்க முடியும் இதை யூஸ் பண்ணி slide creations நம்ம பண்ண முடியும் ஆக்சுவல் ஒர்க் ஸ்பேஸ் செக்ஷன் அப்படிங்கிறது வியூ பட்டனுக்கு கீழே இருக்குது திஸ் இஸ் வே யூ அசம்பிள் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் செலக்டட் ஸ்லைடு ஸோ ஒவ்வொரு வியூவுமே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த வியூஸ் வந்து அமைச்சிருக்காங்க டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் வியூ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்லைடை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு மெயின் மெயினாக வந்து நார்மல் வியூவை தான் யூஸ் பண்ணுறாங்க தென் இதில் இந்த வியூவை வச்சு நம்ம ஒரு ஸ்லைடை வந்து ஃபார்மேட் பண்ண முடியும் டிசைன் பண்ண முடியும் அண்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம் கிராஃபிக்ஸு அண்ட் அனிமேஷன்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்க முடியும் இந்த நார்மல் வியூவில் அவுட்லைன் வியூ ஷோஸை டாப்பிக் அண்ட் டைட்டில்ஸ் புல்லட்டட் லிஸ்ட்டு அண்ட் நம்பர்டு லிஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து அவுட்லைன் ஃபார்மேட்டுக்கு தகுந்தப்பில் அதில் ஸ்லைடில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் தென் யூஸ் திஸ் வியூ டு ரீ அரேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் ஸ்லைட்ஸ் எடிட் டைட்டில்ஸ் அண்ட் ஹெட்டிங்ஸ் ரீ அரேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் அ லிஸ்ட் அண்ட் ஆட் அ நியூ லிஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் நார்மல் நம்ம ட வியூ இந்த அவுட்லைன் வியூவை யூஸ் பண்ணி ரீ பண்ணிக்க முடியும் தென் இதுக்கான டாபிக் டைட்டில் புல்லட்ட லிஸ்ட் அண்ட் நம்பர் லிஸ்ட்லாம் நம்ம அவுட்லைன் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொடுக்க முடியும் நோட்ஸ் வியூ மீன்ஸு நம்ம வந்து நோட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் கீழையும் ஓகேவா ஆனால் இது வந்து ப்ரெசன்டேஷன் அப்போ தெரியாது இல்லை யூ ஆட் நோட்ஸ் டு ஈச் ஸ்லைட் தட் ஆர் நாட் சீன் வென் த ப்ரெசன்டேஷன் இஸ் சோன் ஸ்லைடு வியூ ஷோ பண்ணுறது தம் நைல் ஆஃப் ஈச் ஸ்லைடு இன் ஆர்டர் தென் இதில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீ அரேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் ஸ்லைட்ஸு அண்டு இந்த ஸ்லைடு ஷோ வந்து எப்போது வந்து டிஸ்பிளே ஆகணும் அதை ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படிங்கிற அந்த டைம்டு ஸோ ப்ரொடியூஸ்ட் டைம்டு ஸ்லைடு ஷோ ஆர் ஆடு ட்ரான்ஸேஷன் பிட்வீன் செலக்டட் ஸ்லைட்ஸ் ஹேண்டட் வியூவோட யூஸ் என்ன அப்படின்னா ஸ்லைட்ஸ் ஃபார் அ ஹேண்ட் அவுட் வி பிரிண்ட்டு மீன்ஸ் ஒரே பேஜில் ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி ஸ்லைட்ஸை வந்து அதாவது மோதன் ஒன்று ஸ்லைட்ஸை வந்து ஒரே பேஜில் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு பண்ணிக்க முடியும் தென் இதில் தம் நைல்ஸ் கேன் பி ரீ அரேஞ்ச் பண்ண முடியும் தென் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அதாவது ட்ராக் பண்ணுறது ட்ரா பண்ணுறது எங்கே வேணுமோ அதை வந்து இந்த இடத்துல இது வேணும் இந்த ஸ்லைட் வேணும் செகண்ட் நம்ம சூஸ் பண்ணி அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்க முடியும் நார்மல் வியூ தெர் ஆர் டூ வேஸ் டூ பிளேஸஸ் ஸ்லைடு இந்த ஸ்லைடு டிசைன் ஏரியா ஆஃப் த நார்மல் வியூமா ஃபர்ஸ்ட்டு ஒன் கிளிக்கிங் த ஸ்லைடு தம் தம் நைல் இந்த ஸ்லைடு பேனை செகண்ட் ஒன்று நேவிகேட்டர் யூஸ் பண்ணலாம் டு ஓப்பன் அ நேவிகேட்டர் கிளிக் த நேவிகேட்டர் பட்டன் இந்த ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணலாம் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் எஃப் ஃபைவ் அண்ட் செலக்ட் அ அஸ்லைடு பை ஸ்க்ரோலிங் டவுன் த நேவிகேட்டர் லிஸ்ட்டு எது வரைக்கும்னா நம்மளுக்கு தேவையான அந்த ஸ்லைடு கிடைக்கிற வரைக்கும் சூஸ் பண்ண வரைக்கும் தென் அண்டில் யூ யூ ஃபைன் த ஃபைன் தென் ஒன் தட் வீ வாண்ட் அண்ட் தென் டபுள் கிளிக் இட்டு நம்மளுக்கு தேவையானது கிடச்சிருச்சி அந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிட்டு தென் அதை டபுள் கிளிக் பண்ணோன்னா ப்ளேஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஒன் அவுட்லைன் வியூமா இந்த அவுட்லைன் வியூவில் எல்லா ஸ்லைடுமே நம்பர் சீக்வன்ஸாக இருக்கும் அதாவது ஒன் பை ஒன்று டூ அப்படிங்கிற நம்பர் அங்கே இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு ஸ்லைடுமே ஸ்லைடோட நேம் வந்து அங்கே இன்க்ளூட் ஆகாது தென் ஈச் ஸ்லைடு ஈச் ஸ்லைடோட டெக்ஸ்ட் இருக்குல்ல இன்ஃபர்மேஷன் ரைட் பண்ணியிருப்போம்ல அது மட்டும்தான் அங்கே டிஸ்பிளே ஆகும் அவுட்லைன் வியூஸ் ஹவுஸை டூ பர்பஸு மேக்கிங் சேஞ்சஸ் இந்த டெக்ஸ்ட் ஆஃப் அ ஸ்லைடு ஃபர்ஸ்ட் ஒன்று அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணலாம் டெலிட் பண்ணலாம் ஸ்லைடில் இருக்கிற டெக்ஸ்ட்டை இது வந்து எப்படி இதை பாசிபிலிட்டி பாசிபிள் அப்படின்னா நார்மல் வியூவை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு மூவ் த பேராகிராஃப் ஆர் டெக்ஸ்ட் இந்த செலக்டட் ஸ்லைடு அப் ஆர் டவுன் பை யூஸிங் அப் அண்ட் டவுன் ஆரோ பட்டன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ பட்டன் இதெல்லாம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல் பாரில் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ண நம்ம அலைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் திங் அலைன் பண்ணிக்கிறதுல அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு ஆரோ பட்டன்ஸ் இருக்குல்லம்மா லெஃப்ட்டு ரைட்டு தென் டாப் அண்ட் பாட்டம்னு ஆரோ பட்டன்ஸ் இருக்குல்ல இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்ம பேராகிராஃபாக மூவ் பண்ண முடியும் அண்ட் தென் சேஞ்சஸ் அவுட்லைன் லெவல் ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த ஆரோ பட்டனை யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து கம்பேரிங் த ஸ்லைட்ஸ் வித் யுவர் அவுட்லைன் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எனக்கு இன்னொரு ஸ்லைடு வேணும் அப்படின்னு நம்மளுக்கு நோட்டீஸ் பண்ணோம் இதை யாரை கொடுக்குறதுன்னா அவுட்லைன் வியூ தான் நம்ம டேரெக்டாகவே அவுட்லைன் வியூவை க்ரியேட் பண்ண முடியும் இல்லைனா நம்ம நார்மல் வியூ போயிட்டு அங்கேருந்து நம்ம அவுட்லைன் வியூவை க்ரியேட் பண்ண முடியும் ரிவ் ரிவ்யூவை யூஸ் பண்ணி எல்லா ஸ்லைட்ஸையும் நம்ம பார்க்கலாம் கரெக்டான சீக்வென்ஸில் இல்லை அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்பர் ஆர்டரில் இல்லை அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் தென் கிளிக் த ஸ்லைட் ஐ கான் ஆஃப் த ஸ்லைட் தட் வி விஷ் டு மூவ் தென் ட்ராகன் ட்ராப்பும் பண்ணிக்க முடியும் எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும் நோட்ஸ் வியூ நோட்ஸ் வியூ யூஸ் பண்ணி நம்ம நோட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் கிளிக் த நோட்ஸ் டேப் இந்த த ஒர்க் ஸ்பேஸ் செலக்ட் த ஸ்லைட் எந்த ஸ்லைடு வேணுமோ அந்த ஸ்லைடை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நோட்ஸை ரைட் பண்ணுறதுக்கு தென் டூ வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா டபுள் கிளிக் த ஸ்லைடு இந்த ஸ்லைடு பேனு அப்படி இல்லைன்னா டபுள் கிளிக் த ஸ்லைட்ஸ் நேம் இந்த நேவிகேட்டர் தென் டெக்ஸ்ட் பாக்ஸு ட ஸ்லைடுக்கு கீழே இருக்கும் ஸோ அதில் கிளிக் டு ஆடு நோட்ஸ் அதை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இல்லை இந்த கிளிக் டு ஆட் நோட்ஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா டைப் பண்ண ரெடி ஆகிடும் ஸோ அந்த அந்த ஸ்பேஸில் நம்ம டைப் பண்ணலாம் வி கேன் ரீசைஸ் த நோட்ஸ் டெக்ஸ்ட்டு பாக்ஸ் யூஸிங் த க்ரீன் ரீசைஸிங் ஹேண்டில்ஸ் அண்ட் மூவ் இட் பை பிளேசிங் த பாயிண்டர் ஆன் த பார்டர் அண்ட் கிளிக் அண்ட் ட்ராக் ஒன்றும் இல்லைம்மா ஜஸ்ட் அந்த பார்டரை கிளிக் பண்ணி ரீசைஸ் பண்ணோம் கொஞ்சம் பெருசாக நோட்ஸ் எழுத போகிறோம் நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் நாங்கள் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா பிக் ஒன் சைஸ் ஆகிடும் ரீசைஸ் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணலாம் தென் ஸ்ட அந்த டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்ஸை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா எஃப் லவன் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபார்மேட்டிங் விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ அதுலேருந்து செலக்ட் பண்ணி நம்மளுக்கு தன்னை தேவையான அந்த ஸ்டைல்ஸை நம்ம சூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம் ஸ்லைடு ஷார்ட்டர் வியூ ஸ்லைடு ஷார்ட்டர் வியூ கண்டைன்ஸ் ஆல் ஆல் ஆஃப் த ஸ்லைட் தம் நைல்ஸ் இதில் எப்படி இருக்குன்னா தம் நைல்ஸ் அதை பா ஃபிகர் பிக்சரோ பிக்சரோடு இருக்கும் தென் இதை யூஸ் பண்ணி நம்ம குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸாக அதை ஒன்லி ஒன் ஸ்லைடாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தென் சேஞ்ச் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் பெறோ அப்போ இதெல்லாம் தேவை என்னென்ன அப்படின்னா செக் வியூ டூல் பார் ஸ்லைடு வியூ டு ஷோ த ஸ்லைடு வியூ டூல் பார் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் நம்ம இப்போ இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் எத்தனை ஸ்லைட்ஸ் வைக்கலாம் அப்படின்னா ஃபிஃப்டீன்ஸ் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் ஸ்லைட்ஸ் அலோவ் பண்ணுது தென் ஆஃப்டர் யூ ஹாவ் அட்ஜஸ்ட் த நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் பெர் ரோ வியூ டூல் பார் ஸ்லைட்ஸ் வியூ தென் வில் ரிமூவ் த டூல் பார் ஃப்ரம் வியூ புரியுதா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எதை யூஸ் பண்ணால் டூல் பார் ஸ்லைட்ஸ் யூஸ் யூஸ் பண்ணி பண்ணிவிட்டு தென் அதை ரிமூவ் பண்ணிடலாம் தென் டு செலக்ட் அ குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ் யூஸ் ஒன் ஆஃப் தீஸ் மெத்தட்ஸு இந்த குரூப் ஆஃப் ஸ்லைடை நம்ம வந்து த்ரீ மெத்தட்ஸில் சேஞ்ச் பண்ண முடியும் அதை செலக்ட் பண்ண முடியும் தென் இது எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன எப்படி எந்த வேலை பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல்கி செகண்ட் ஒன் ஷிஃப்டிக்கு தேர்ட் ஒன் கர்சரு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் கண்ட்ரோல் கீ கிளிக் ஆன் த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஓகேவா தென் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்லைடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் செலக்ட் த அதர் டெசேர்ட் ஸ்லைட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா யூஸ் த கண்ட்ரோல் கீ கிளிக் ஆன் த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் அண்ட் வாயில் ப்ரெசிங் கண்ட்ரோல் செலக்ட் த அதர் டெசையர்ட் ஸ்லைட்ஸ் யூஸ் த ஷிஃப்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு தென் ஷிஃப்ட்டு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் ஸ்லைடை குரூப்பில் இருக்கிற ஃபைனல் ஸ்லைடை செலக்ட் பண்ணணும் இப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டையும் செலக்ட் பண்ணும்போது இடையில ஷிஃப்ட்டு கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் லாஸ்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா ஸ்லைடுமே செலக்ட் ஆகிடும் யூஸ் த கர்ஸை கிளிக் ஆன் த ஃபஸ்ட்டு ஸ்லைட் டு பி செலக்டடு hold down the left mouse button drag the cursor to the last slide thumbnail நைல் அதாவதுமா slide ஸ்லைடை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் தென் left மவுஸ் பட்டனை click பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டு ஸ்லைடு வரைக்கும் நம்ம தம் நைல் இருக்குது இல்லையா லாஸ்ட் ஸ்லைடு தம் நைல் அது வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணணும் ஒரு பிளாக் ஒரு பிளாக் கலர் பார்டரில் ட்ரா ட்ரான் ஆகுது அது எப்படி இருக்கும் பாருங்களேன் இந்த dashed அவுட்லைன் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்ம்ஸ்

அதுதான் சொல்லியிருக்காங்க தென் மேக் மேக் ஷோர் தட் தெட் இஸ் ரெக்டாங்கிள் இன்க்ளூட்ஸ் ஆல் த ஸ்லைட்ஸ் வி வான்ட் டு செலக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா அப்பா அந்த பாக்ஸ் அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்குள்ளே எதெல்லாம் உள்ளார வரதோ அதெல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா டு மூவ் ஏ குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ் செலக்ட் த குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் த குரூப் டு த நியூ லொக்கேஷன் அப்படி பண்ணும்போது அதை குரூப் ஆஃப் தேர் நியூ லொக்கேஷனுக்கு அதை வந்து டிராகன் ட்ராப் பண்ணி போடுறோம் தென் த சேம் வெர்டிகல் பிளாக் லைன் அப்பியர்ஸ் டு ஷோ வி வேர் த குரூப் ஆஃப் ஸ்லைட்ஸ் வில்கோ எங்கே போகுது அப்படிங்கிறத அந்த வெர்டிகல் பிளாக் லைன் அப்பியர் பண் அப்பியர் ஆகும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தென் ஸ்லைடு ஷார்ட்டர் வியூவில் இருக்கிற ஸ்லைட்ஸை நம்ம ஒர்க் பண்ணிக்கிறது ஒர்க் பண்ணிக்க முடியும் தென் இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்லைடு பேனில் மாற்றத்தை நம்ம செய்யணும் அப்போ அந்த ஸ்லைட்ஸில் அப்படின்னா ரைட் கிளிக்கிய ஸ்லைடு அண்ட் தென் பாப் ஆஃப் மெனு அப்பியர் ஆகுது அதில் நம்ம கீழே இருக்கிற இந்த சேஞ்சஸ்னால் நம்ம பண்ண முடியும் ஆட் அ நியூ ஸ்லைட் ஆஃப்டர் த செலக்டடு ஸ்லைடு அதாவது நியூ ஸ்லைடை நம்ம செலக்ட் ஆட் பண்ணிக்க முடியும் தென் டெலிட்டட் ஆர் ரீநேம் த selected ஸ்லைடு

நம்ம முன்னாடி ஒ ஒரே ஒரு ஸ்லைடை எடுத்து செலக்ட் பண்ணி அதுக்கு ட்ரான்ஸேக்ஷன் அப்ளை அப் அப்ளை பண்ணோம் இல்லையா அதை மாதிரி இங்கே குரூப் ஆஃப் ஸ்லைடுக்கும் நம்ம டிசைட் ட்ரான்ஸனாக பண்ண முடியும் மார்க் ஏ ஸ்லைட் ஹ அ ஹிடன் ஹிடன் ஸ்லைட்ஸ் வில் நாட் பி ஷோன் இன் த ஸ்லைடு ஷோ அதாவது இந்த நம்ம ஹிடன் பண்ணுற அந்த ஸ்லைட்ஸ் வந்து ஸ்லைடு ஷோ அப்போ நம்மளுக்கு விசிபிள் ஆகாது காப்பி ஆர் கட் அண்ட் பேஸ்ட் இயர் ஸ்லைடு ஹேண்ட் அவுட் வியூ ஹேண்ட் அவுட் வியோட யூஸ் என்ன அப்படின்னா நம்ம ப்ரிண்ட் அவுட்டு பண்ணுறோம் இல்லையா அந்த ப்ரிண்ட் அவுட் பண்ணுற அந்த ஸ்லைட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது தென் கிளிக் த ஹேண்ட் அவுட் டேப் இன் த ஒேஸ் சூஸ் லே அவுட் இன் த டாஸ்க் பேனு கேன் தென் சூஸ் த ப்ரிண்ட்டு ஒன்று டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஸ்லைட்ஸ் பர் பேஜ் டு ப்ரிண்ட் ஹேண்ட் அவுட்டு செலக்ட் த ஸ்லைட்ஸ் யூஸிங் ஸ்லைடு ஷார்ட்டர் தென் செலக்ட் ஃபைல் பிரிண்ட் ஆர் ப்ரஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் பி டு ஓப்பன் த பிரிண்ட் டைலாக் பாக்ஸ் தென் ப்ரிண்ட்டு டைலாக் பாக்ஸு அதாவது அது வந்து கார்னரில் லெஃப்ட் கார்னரில் பாட்டமில் இருக்குது ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கணும் ஆப்ஷன்ஸை தென் செக் ஹேண்ட் அவுட் இந்த கண்ட்டு செக்ஷன் அதில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டு தென் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா